மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் வந்து நம்ம எந்த வகையான மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது, வரமிளகாய், இது மட்டும்தான் செய்து செய்ய போகிறோம். அதனால் செய்து வந்து ரொம்ப ரொம்ப சுலபம், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போயிட்டு சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இதில் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 20 வரமிளகாய் விதையை எடுத்துகிட்டு இதில் சேர்க்குறேன். விதையோடு சேர்க்கும்போது வரமிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் விதையை நீக்கிட்டு சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வந்து நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது, வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்குறேன். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இதை வந்து லேசாக இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்க மிதமான தீயிலே வச்சு வரமிளகாய் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும். வரமிளகாய் வந்து நல்லா வதங்கி வாசனை வந்த பிறகு இதில் உரிச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம், அப்போ தான் வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப சீக்கிரம் வதங்கிரும். அப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இதை வந்து மூடி வச்சு வதக்கிக்குவோம், அப்போ தான் வந்து ரொம்ப சீக்கிரம் வதங்கிரும். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கும்போது ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் உப்பு கறி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து 2-3 தடவை நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் கூட சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு உழுது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே வந்து சிக்கனை சுத்தம் பண்ணும்போது மஞ்சள்தூள் சேர்த்துட்டேன், அதனால் வந்து சிக்கன் வதக்கும் போது நான் மஞ்சள்தூள் சேர்க்கலை. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். நடுநல்ல மட்டும் மூடியை திறந்து சிக்கன் வந்து அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இந்த தண்ணியிலே சிக்கனை வந்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போ வந்து திரும்பவும் மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வெளில வந்துருச்சு. இப்போ வந்து மூடி வைக்காமல் இந்த சிக்கன் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் வந்து சிக்கன் உப்பு கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. ஸோ கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப சிம்பிளான சிக்கன் உப்பு கறி ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.